வளர்ந்ததுக்கு மிக மிக ஒரு இனிமையான ஒரு மொழி தான். சின்ன வயசுல இருந்து நாங்க இந்த குட்டி பசங்கள இருந்து அவங்க கிட்ட தான் வளர்ந்தோம். அவர் இங்கேயும் அவருடைய வந்த ஆறும் மாதம் கொண்டா அவர் கிட்ட உயிரா இருந்தார். அவருடைய செயல்பாடு ஆசிரியர் கோடிக்கும் சரி மத்த பழகிறது மிகப்பெரிய இனிமையான ஒரு மொழி. எங்களுக்கு அவருடைய மறை வந்து மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா பயங்கர ஷாக், இன்னும் அவர் ஏரியை வாழ்ந்துருக்கணும். இறைவன் அவர் அழைச்சிட்டார், சந்தோஷம் தான். அவர் சொர்க்கத்தில் இருப்பாருங்கிறது எல்லாருடைய நன்றி தான். அவருடன் இன்னைக்கு அந்த படத்திறப்பிழாவோட நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையே நம்ம எல்லாருமே இறைவனோட பிறந்து பிரார்த்திக்கிறோம். உங்களோட ஒவ்வொருத்தனுடைய வேண்டுதலும் அவர் சார் வந்து சொர்க்கத்தில் இருப்பாங்க நிச்சயம். அவருடைய அவரை பிரிந்து வாடகைக்கு அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரோட மனைவி, அவருடைய பிள்ளைங்கள், பெண்கள், அவங்களோட மகள், மருமகள் எல்லாரையும் இறைவன் ஆசீர்வதித்து இவ்வளையில் கொண்டாடி வேண்டி கேட்டுக்கொண்டும் இப்போது அந்த படத்திறப்பை நாம் தொடர்வோம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே, கண்ணில் தெரிந்த காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க, பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை, கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும், பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம், நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும்.
மாண்டவர் எம்புடன் வாழ்ந்திடக்கூடும்.